கண்ணியதும் புகழ் கற்பதும் நாமம் கசிந்து பத்து கண்ணியதும் புகழ் கற்பதும் நாமம் கசிந்து பத்து பண்ணியதும் ஏறு பாதாம்புயத்தில் பகலிரவ பாதாம்புயத்தில் பகலிரவான் நள்ளியதுன்னை நயந்தோரவயத்தே நான் முன் செய்த நள்ளியதுன்னை நயந்தோரவயத்தே நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே புயேழையும் பூத்தவளே புண்ணியம் ஏது என்னமே புவியேழையும் பூத்தவளே முன் செய்த புண்ணியம் ஏது என்னமே புவியேழையும் பூத்தவளே அபிராமி அந்தாதி தொடரில் இன்றைக்கு இடம்பெறும் பாசுரம் கண்ணியது உண்புகள் கற்பது உன் நாமம் என்பதாகும். கண்ணியது உண்புகள் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான்முகன் செய்த நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் புத்தவளே. இந்த பாசுரத்திலே ஒரு புதுமையை பார்க்கலாம். முதலிலிருந்து சொல்ல வேண்டியதை கடைசியாக சொல்கிறார், கடைசியாக சொல்ல வேண்டியதை முதலாக சொல்கிறார். எப்படி என்று கேட்டால், கண்ணியது உன் புகழ், புகழை கடைசியாக சிந்திக்க வேண்டும். அதற்கு முதலிலே சிந்திக்கப்பட வேண்டியது அவருடைய நாமம். அதற்கு முதலிலே சிந்திக்கப்பட வேண்டியது அவருடைய திருவடிகள். அதற்கு முதலிலே சிந்திக்க வேண்டியது இவர் கூடியிருந்த அடியார் கூட்டம். அடியார் கூட்டத்திலிருந்து போக வேண்டியவர்
புகழிலிருந்து தொடங்குகிறார். இது ஏன் என்று கேட்டால், ஒரு உச்சநிலையை அடைந்தவர்கள், பக்தியிலே ஒரு நிலையை தொட்டவர்கள் கடைசியிலே இருந்து தான் பார்ப்பார்கள். எப்படி என்றால், இப்போ நம்ம தேனருவியில் குளிக்க போகிறோன்ட்டு போகிறோம் குற்றாலத்துக்கு. அந்த தேனருவிக்கு குளிக்க போக வேண்டும் என்ற ஆர்வத்திலே அப்படியே தென்காசியிலிருந்து அப்படி பாதசாலை எப்படி கிட்ட மேன்போக்கு அப்படி ஏறும். அப்படி ஏறுகின்ற பொழுது மூச்சு திரளோடு வேகமாக நடப்போம். போன உடனே போனால் அங்கே பழைய குற்றாலம் இருக்கும். அந்த கரடுமுரடான மலைகளை எல்லாம் தாண்டி போனால் அதற்கு ஐந்தருவி கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அங்கே கொஞ்சம் மலையேறி போனால் அதற்கு பிறகு புலியருவி, ஜென்பகடவி, கடைசியாக உச்சியில் இருப்பது தேனருவி. தேனருவிக்கு வேகமாக நடந்து இவ்வளவு தடைகளையும் இவ்வளவு கரடுமுரடான மலைகளை கடந்து தேனருவிக்கு போறவே உடனே குளிக்கணும்னு நினைக்க மாட்டான். அந்த அருவிக்கரையில் உட்கார்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கமே, எதை எதை கடந்து வந்தோம் என்று கடந்து வந்தோம் என்று பார்க்கின்ற பொழுது அடுத்து இருக்கின்ற செங்குத்தான மலை தெரியும், அதற்கு அடுத்து இருக்கின்ற புலியருவி தெரியும், ஜென்பகடவி தெரியும், அடுத்து வந்து ஐந்தருவி தெரியும், அடுத்து பழைய குற்றாலம் தெரியும், அடுத்து தான் தென்காசி சாலை தெரியும். முதல்ல தென்காசி சாலையிலேருந்து புறப்பட்டவன் சிந்திக்கின்ற பொழுது எப்படி சிந்திக்கிறான் என்று கேட்டால், தேனருவியினுடைய அடிவாரத்திலேருந்து சிந்திக்கிறான். தான் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டது என்பதை தான் அடைந்த இடத்திலேருந்து சிந்திப்பான். அப்புறம் அடைந்த இடத்திலிருந்து அபிராமிப்பட்டதும் சிந்திக்கிறார். கண்ணு எது உன்புகள், உன்னுடைய புகழை நான் சிந்தித்து பார்க்கிறேன், நீ யார் என்று கேட்டால், என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. முதல் பாசுரத்தில் சொல்லுகின்ற பொழுது இந்த புவனத்தை பூத்தவளேன்னார், இந்த உலகத்தை படைத்தவளேன்னார். அது அவருக்கு அபிராமிப்பட்டிருக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு நிறைவை தரவில்லை, ஏதோ கொஞ்சம் குறைத்து சொல்லிட்டோம்னு நினச்சிருக்காரு. அதனால் இங்கே புவி ஏழையும் பூத்தவளேன்னார். ஏழு புவி எது என்று கேட்டால், சம்பு, பிலட்சம், குசம், கிரவுஞ்சம், சாவகம், சான்மாலி, புஷ்கரம் என ஏழு புவிகள். இந்த சம்பு, பிலட்சம், குசம், கிரவுஞ்சம், சாவகம், சான்மாலி, புஷ்கரம் என்ற ஏழு புவியிலே நாம் இருப்பது எங்கே என்று கேட்டால், சம்புத்தீவு முதலிலே இருக்கின்றது. இந்த என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே, இந்த ஏழு உலகத்தில் படைத்திருக்கிறாய். அப்படி இப்படி படைத்தது எப்படி தெரியுமா, ரொம்ப கடினப்பட்டு ராப்பகலாக கண்ணு முழிச்சியாக படைத்த இல்லை, ஒரு மொட்டு மலராக மலர்கின்ற பொழுது எப்படி இயல்பாக மலரும், அது ஒன்று நீ இயல்பாக அதை படைத்து போட்டார். நம்ம சொல்லும்ல, போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டாயா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பூத்தவளே என்றார். அப்படி இயல்பாக படைச்சிட்டு போயிட்டே நீ. கண்ணி எது உன்புகள், நான் அந்த உலகத்தில் வேறு எந்த புகழையும் எதிர்பார்க்கலை. அம்பிகையே உன்னுடைய புகழை தவிர நான் எதையும் சிந்தித்து பார்த்தது கிடையாது. அவளுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது லலிதா சகசரநாமம் சொல்லும் உதார கீர்த்தி என்று சொல்லும், பெருங்கீர்த்தி என்று பொருள். அப்படி உன் புகழைத்தான் நான் சிந்தி, கண்ணி எது என்றால் கருதியது, சிந்தித்தது என்று பொருள் உன் புகழ். கற்பது உன் நாமம், உன் நாமங்கள் எப்படிப்பட்டவை, மந்திர வடிவமானவை, அதை எப்படி கற்க வேண்டும், அதை ஓத வேண்டும் சொல்ல, உன் நாமத்தை ஓத வேண்டும். கற்பது உன் நாமம் என்றார். ஏன் என்று கேட்டால், அது ஓரளவோடு முடிவடையது அல்ல, ஓதுகின்றது என்றால் இதை ஓதி முடிச்சிடலாம், ஆனால் கற்பது என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒன்று. உன் நாமத்தை எப்பொழுதும் நான் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், அதனால் கற்பது என்றார். அது மட்டுமல்ல, இதை சாதாரண ஏட்டில் எழுதி படிக்க முடியாது, இன்னொரு ஆச்சாரியன் சொல்ல அப்படி தீட்சை பெற்று நாம் சொல்ல வேண்டும், அப்படி தீட்சை பெற்று சொல்ல வேண்டும் என்பதால் கற்பது உன் நாமம். இது லலிதா சகசரநாமம் சொல்லும் நாம பாராயணா பிரீத்தா. அம்பிகை எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், நாமாவளி செய்வதை ரொம்ப விரும்பி கேட்பாளாம். அபிஷேகம் செய்யப்படுவதை காட்டிலும், அலங்காரம் செய்யப்படுவதை காட்டிலும், அணிமணிகள் அணிவிக்கப்படுவதை காட்டிலும் அவள் விரும்பி கேட்பது எது என்று கேட்டால், பக்தர்கள் அவளுடைய ஆயிரம் நாமங்களை சொல்லி நாமாவளி செய்வதை விரும்பி கேட்பார். இதை லலிதா சகசரநாமம் நாம பாராயண பிரீத்தா என்று சொல்லும். ஸ்ரீ வித்யா மந்திரமும் ஹரிம் 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 என்று வேத மந்திரங்களால் மூன்று முறை உச்சரித்து அவளை பற்றிய நாமாவளியை சொல்ல வேண்டும் என்று சொல்லும். அப்படி பெயரை சொல்லும், உன்னை நான் மறக்கினும் என் நாம் மறக்காது என்றார் தேவாராசிரியர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், நான் வழுக்கி விழுகின்ற பொழுது கூட உன் பெயரை தான் நான் நினைப்பேன், வழுக்கி விழினும்
திருப்பெயரல்லால் மற்று நான் அறியேன் என்று. அப்படி கற்பது உண்ணாமும் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயம். பாத அம்புயம், அம்புஜம் என்றால் பங்கஜம் தாமரைன்ற அர்த்தம். நான் கசிந்து பக்தி, எல்லாரும் பக்தி பண்ணுகிறார்கள், ஆனால் பக்தி எடுப்பு எப்படி இருக்க வேண்டும், உள்ளம் உருகி. உலகத்தில் சொல்லுவான், அவன் ஏதோ 10 ரூபா கொடுக்குறான்னு நினைக்கிறியே, என்ன மனசார கொடுக்குறான்னு நினைக்கிறியே, சும்மா 4 பேர் பார்த்து பாராட்டணுமேங்கிறது கொடுக்குறான், அவன் மனம் வந்து கொடுக்கல பாம்பான்ல. அப்படி இல்லாமல் மனம் கசிந்து இதை ஞான சம்பந்தரும் பாடினார். எப்படி என்று கேட்டால், எப்படி வணங்கணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்பார். காதலாகி கசிந்து உருகி, அது ஒரு திடப்பொருள் திரவப்பொருள் ஆவது மாதிரி உருக வேண்டும் என்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில், உன் திருவடிகளிலே தாம்மா நான் பக்தியோடு உருகியது. கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திர கீர்த்தனையிலே பாடுவார், பொய்யாத பொன்னம்பலத்து ஐயாவின் தரிசனம், நையாத மனிதருக்கு ஐயே மெத்த கடினம் ஐயே. அந்த நையாத மனிதருக்கு ஐயே மெத்த கடினம் இருக்கு இல்லையா, கசிந்து உருகாத மனிதருக்கு அவன் தரிசனம் கிடைக்காது. அதனால் கசிந்து உருகி பக்தி பண்ண வேண்டும் என்பார். அப்படி கசிந்து உருகாத பக்தி, பக்தி அல்ல, அவன் பாதாம்புயத்தில் வைப்பது. அம்பிகையினுடைய திருவடி எப்படி என்று கேட்டால், அவள் திருவடியைத்தான் அவன் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு பிறவியாகிய பெருங்கடலில் விழுந்தவர்கள் ஒரு தெப்பத்தை பிடித்து கரை சேர வேண்டும் அல்லவா, அந்த தெப்பம் எது என்று கேட்டால், அந்த புனை எது என்று கேட்டால், அம்பாளுடைய திருவடி. அவளுடைய திருவடியை பற்றிவிட்டால் பொல்லாதவர்களுக்கு கூட நல்லது நடக்கும். எப்படின்னு கேட்டால், கம்சன் ஒருத்தன்தான் கண்ணனை கொல்ல வந்தவன், தேவகிக்கு பிறந்த 7 குழந்தைகளை கொன்றவன், 8வது குழந்தையாகிய இந்த கண்ணனையும் கொண்டுடுவான்னு நினச்சி அந்த கண்ணனுடைய தகப்பன் வசுதேவன் என்ன செய்தான்னு கேட்டால், இந்த கண்ணனுக்கு பதிலாக தேவகிக்கு பக்கத்தில் ஒரு பெண் குழந்தையை வைத்து விட்டு இந்த கண்ணனை ஆயர்வாடிக்கு கடத்தி கொண்டு வந்து விட்டான். இப்போ கம்சன் வந்து பார்த்தான், ஒரு பெண் குழந்தை இருந்தது, ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடன் எடுத்து அப்படி கத்தியை வீசி கொண்டுடுவான், ஏனென்று கேட்டால் அந்த குழந்தையால் தான் சாவு என்று. எனவே இந்த பெண் குழந்தையை எடுத்து, இந்த பெண் குழந்தை யார் என்று கேட்டால் பெண் குழந்தை அல்ல, அம்பாலே வந்து குழந்தையாக இருக்கிறாள், அந்த குழந்தையினுடைய காலை பிடித்து மேலே விட்டறிந்து அப்படியே வாளால் வெட்டப்போனான் கம்சன். அப்பொழுது அவனை கொல்லப்போன அந்த அம்பிகை சொல்லுவாள், அடே கம்சா, உன்னை இப்பொழுதே நான் துவைத்து துவம்சம் செய்து விடுவேன், ஆனால் செய்ய மாட்டேன், ஏன் தெரியுமா, என் பாதத்தை பற்றி நீ மேலே தூக்கி விட்டாய் என்னவா, என் பாதத்தை பற்றிய காரணத்தினால் உன்னை நான் மன்னிக்கிறேன் போ, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் போ என்றாள். அப்படி ஒரு பாதாம்புயத்தில் கசிந்து பக்தி பண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்திருந்து என்று கேட்டால், அவயம் எப்படி என்று கேட்டால் ஒரு சத்சங்கம், அந்த சத்சங்கத்திலே நல்லவர்கள் மட்டுமே கூடுவார்கள். ஒரு தேங்காயிலே ஒரு இளநீர் வந்து நீர் வந்து எப்படி சுரக்குமோ அதுபோன்று நல்ல எண்ணங்கள் சத்சங்கத்தில் கூடும். அந்த அவயத்து சேர்ந்திருந்து உன்னை சிந்திப்பேன், உன் நாமத்தையே நான் உச்சரிப்பேன், உன்னையே பக்தி பண்ணுவேன், உன்னுடைய திருவடிகளிலே பக்தி வைப்பேன் என்று அம்பிகையை வேண்டுகின்றார் அபிராமி பட்டர்.